கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய உணவு வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக. குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கலாத்தியர்கள் நிருபம் 2:20 இப்படி சொல்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை தமக்கு சொந்தமாக ஒரு பவுலாக மாற்றின நிகழ்வை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம். ஒருவளை பெரிய இரட்சிப்பை, வெளியேறப்பட்ட இரட்சிப்பை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தர இரத்தத்தினாலே பெற்றுக்கொண்ட இந்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நான் கிறிஸ்துவின் அன்பினாலே பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவின் அன்பு என்னை சந்தித்தபடினாலே நான் பிழைத்திருக்கிறேன், ஒருவேளை நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பது இயேசு கிறிஸ்துவுக்கென்றே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவருக்காக சகலத்தையும் தாங்கின ஒரு அன்பு, சகலத்தையும் தாங்கின ஒரு கிருபை அவனை பலமாய் நிரப்பியிருந்ததை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நாமும் கிறிஸ்துவின் அன்பினாலே இணைக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். அவருக்காக நாம் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைத்திருப்போம். கர்த்தருடைய நாமும் மகிமைப்படட்டும். நாம் ஜெபிப்போம். நேசி நல்ல ஆண்டவரே, நம் மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உலக பிரகாரமாய் அல்ல, உமக்காக பிழைத்திருக்கிற ஒரு கூட்டமாய் காணப்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. அதில் அன்பு வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.